விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தமிழ்நாடு முழுக்க விஜய் பயிலகம் ஆரம்பிக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில இது தொடர்பா அமைச்சர் அன்பில் மகேஷ் சில முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு விஜய் பயிலகம் ஆரம்பிக்கப்படும்னும், அதுவும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலையும் இது தொடங்கப்பட இருக்கிறதா சில நாட்களுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதுக்கிடையில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் இது தொடர்பா சில முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. செய்தியாளர்கள் கிட்ட பேசின அமைச்சர், காமராஜர் பிறந்தநாள போற்றக்கூடிய வகையில பேச்சு போட்டி கட்டுரை போட்டிகள் நடக்கிறத விளக்கும். இந்த வருஷமும் அது நடக்குது. பள்ளியில நடக்கக்கூடிய கல்வி வளர்ச்சி நாள் நிகழ்ச்சியில முதல்வர் கலந்துக்கிறாரு. வரக்கூடிய 19 மாலை 3 ஒவ்வொரு பள்ளியிலையும் மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற இருக்கு. அதுல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளோட கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. 10 மற்றும் 12 தேர்ச்சி எழுதாதவர்கள் அல்லது எழுதி தேர்ச்சி பெற தவறியவர்களுக்கு முதல்வர் ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெற்றோர்களுக்கு வணக்கம். தமிழக குழந்தைகள் மேல அக்கறை உள்ள பெற்றோர் அப்படிங்கிற நிலையில இருந்து இந்த கடிதத்தை எழுதுறேன். ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிக்கு அந்த மாநில மக்கள் பெற்றிருக்க கல்வி அறிவுங்கிறது மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இதனால அறிவார்ந்த சமூகத்தை அமைக்கிற நடவடிக்கைகளுக்கும் திட்டங்களும் எடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு. கொரோனா காலத்துல குழந்தைகளுக்கு கற்றல் பாதிப்பு ஏற்படாம இருக்க இல்லம் தேடி கல்வி நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. மிகச்சிறந்த ஆற்றல் மிகுந்த இளைஞர்களை உருவாக்க நான் முதல்வன் திட்டமும் செயல்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு. தமிழ்நாடு அனைத்து துறைகளிலையும் முன்னேறிக்கிட்டு இருக்கு. சமூக நீதியை காக்கறதுல முன்னணி மாநிலமா இருக்குது அனைவருக்கும் தெரியும். சமூக ஏற்றத்தாழ்வுகளை போகக்கூடிய வல்லமை கல்விக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கப்போ நம்மளுடைய மாணவர்கள் சிலர் 10 மேல கல்வியை தொடராம இருக்கிறத கேள்விப்பட்டு மனவேதனை அடைஞ்சேன். நம்ம குழந்தைகளோட உயர்கல்விங்கிறது அவங்களோட உரிமைகள்ல ஒண்ணு. அவங்க விரும்பிய பாடங்களை படிக்கிறதுக்கு ஆன வாய்ப்பை ஏற்படுத்தி தரது நம்மளோட கடமை. அவங்களோட கல்வியை தொடர தடையா இருக்க எல்லா விஷயங்களையும் நம்ம தகர்த்தெறியணும்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பயிலகம் தொடங்கப்படுறது சம்பந்தமான கேள்விக்கு பதில் சொன்ன அமைச்சர், நல்ல விஷயம் தானே, மாணவர்களுக்காக செய்யறாரு, இது நல்ல விஷயம்தான். இல்லம் தேடி கல்வியோட கான்செப்ட் இதுதான். கொரோனாவால கல்வி பாதிச்சவங்கள கருத்துல வச்சு இந்த திட்டத்தை நாங்க கொண்டு வந்தோம். இதுக்கு தனியா தன்னார்வலர்களும் இருக்காங்க. அவர் செஞ்சா அதுவும் நல்ல விஷயம்தான் அப்படின்னு அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு.